தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வைதாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகன் உருவான கதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு கேட்டால் அதில் வந்து முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக நம்ம வேண்டிய வரம் கொடுப்பாரு அப்படிங்கிறது பல பேர்த்தோட நம்பிக்கையாகவே இன்னும் இருந்துட்டு இருக்குது. முருகரை வந்து நம்ம சுப்பிரமணியன் அப்படின்னு கூட சொல்லுவோம். சுப்பிரமணியம் அப்படிங்கிற பெயருக்கு என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியுமா? பிரம்மண்யன் அப்படின்னா பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தை பெற்றவன் அப்படின்னு பொருள். சு அப்படின்னா அதி உன்னமான, சு அப்படின்னா அதி உன்னதமானவன் அப்படிங்கிறது பொருள். அதனால தான் சுப்பிரமணியன் அப்படின்னு அவர் எல்லாருமே நம்ம கூப்பிடுறோம். அவர் வந்து அதீத ஞானத்தை பெற்றவர் அப்படிங்கிறது அதுக்கான பொருள். முருகப்பெருமாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார்கிட்டையும் இல்லாத ஒரு தேஜஸும் ஞானமும் இருக்கிறதுனால அவரை வந்து அழகின்ற சொல்லுக்கு முருகன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஞான பழத்தை வந்து கணபதி கையில் கொடுத்ததுனால அவர் கோபமாகி பழனி மலை மீது ஏறி கோவண கோலத்தில் வந்து காட்சியளித்தாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மையில்லை. அவர் ஏன் பழனி மலை மீது ஏறி கோவண கோலத்தில் காட்சியளித்தாரு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாரதர் கொண்டு வந்த ஞான பழம் பெறணும் அப்படின்னா அதற்கு வந்து ஈசன் படைத்த 7 உலகையும் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து ஒரு உத்தரவிட்டிருப்பாரு. கணபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை படைத்தவர் அப்படின்னா அது சிவனும் சக்தி மட்டும்தான். அதனால் வந்து நான் வந்து உங்கள் இருவரையும் நான் வந்து சுற்றி வந்தாவே இந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சிவனையும் சக்தியுமே வந்து சுற்றி வருவாங்க. ஆனால் முருகப்பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய வாகனமான மயில் வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 உலகத்தையுமே வந்து சுற்றி வருவார். சுற்றி வரும்போது கணபதி கையில் வந்து அந்த ஞானப்பழம் இருக்கும். அந்த ஞானப்பழத்தை பார்த்த உடனே முருகனுக்கு வந்து ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும். எப்படி கணபதிக்கு இவ்வளவு ஒரு ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்வை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார். கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து முருகப்பெருமாளுக்கு தெரிஞ்சது அவருடைய கடும் தவத்தினால தான் இவ்வளவு ஞானத்தை பெற்றிருக்காரு அப்படின்னு. அதனால தானும் வந்து இதே மாதிரி தவம் இருந்து இந்த ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி மலை மீது ஏறி கோவண கோலத்தில் வந்து கடுமையான தவம் இருந்துட்டு இருப்பாரு. அப்படி கடுமையான தவம் இருக்கும்போது தான் அந்த ஞானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவரை எல்லாருமே சுப்பிரமணியன் அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. அவர் பழனி மலை மீது ஏறி கோவண கோலத்தில் காட்சியளித்ததற்கான காரணமும் இதுதான். நம்ம பழனி முருகனை வேண்டிக்கிட்டால் நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேர்த்தோடைய நம்பிக்கையாகவே இன்னும் திகழ்ந்துட்டு இருக்குது. நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஞான பழத்தை வந்து அவர் பெற முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் வந்து ஆண்டிக்கோலம் புரிஞ்சாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மையில்லை. அவர் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து காட்டாவும் நம்மளை வணங்குறவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பழனி மலையில் அவர் தவம் இருந்து ஆண்டிக்கோலம் புரிஞ்சாரு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அசுரர்களை அழிக்கணும் அப்படிங்கறது மட்டும் அவருடைய நோக்கமா இல்லை, தன்னை வணங்குறவங்க எல்லாத்துக்குமே முழு ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த கோலத்தையே புரிஞ்சாரு. இன்னமும் நம்ம வந்து முருகப்பெருமானை வேண்டணும் அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பல பேத்துடைய நம்பிக்கையாகவே திகழப்படுது. அதுவும் குறிப்பாக வந்து தமிழர்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். தர்மத்தை காக்கவும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள்னா அது முருகப்பெருமான் தான். நீங்களும் முருகப்பெருமானை வேண்டி முழு ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் ஆன்மீகம் சார்பாக உங்களை கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.